ஹலோ செல்லக்குட்டிகளா, வாங்க வாங்க வாங்க. இது உங்களோட கதை வீடு தூது. இன்னைக்கு நம்ம பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ்ல மூளை இல்லாதவர் யார் அப்படின்னு ஒரு கதை பார்க்க போறோம். ஆன்டி உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்லுவேன், ஓகேவா? அந்த கதையில் வர்றதில் யாருக்கு உண்மையாகவே மூளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க. மூளை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அறிவு இல்லாமல் யார் இருக்காங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க, ஓகேவா? வரீங்களா, கதைக்குள்ளே போகலாமா? ஒரு பெரிய காடு இருந்துச்சாமா. அந்த காட்டுக்கு ஒரு ராஜா இருந்தாலாம். உங்களுக்கெல்லாம் தெரியும்ல காட்டோட ராஜா யாரு? கரெக்ட், சிங்கராஜா. கத்திக்கிட்டு அந்த காடை நல்லா ஆண்டுக்கிட்டு வந்தாராமாம். ஆனால் பார்த்தா கொஞ்ச நாள்ல அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சாமா. வயசானதுனால அவர் கிளட்டு ராஜாவாயிட்டாராமா. அவரால் இப்படி ஆடிக்கிட்டே தான் நடக்க முடிஞ்சிச்சாமா. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சாமா. அதனால அவரால் போய் எந்த அனிமலையும் பிடிச்சி எங்கெங்கெங்கெங்கு சாப்பிட முடியலையா. உடனே ஒரு ஐடியா பண்ணி என்ன செஞ்சாராம், அவரோட மந்திரியை கூப்பிட்டாராமா. ராஜாவுக்கு மந்திரியா யார் இருப்பா? யார் ரொம்ப தந்திரமான ஆளு? யாரு? நரி. வெரி குட். நரிய கூப்பிட்டு சொன்னாராம், எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லை, அதுவும் இல்லாமல் நான் வேற காட்டுக்கு ராஜா, நான் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் பின்னாடிலாம் போக முடியுமா? அதனால் நீ என்ன செய்ய, டெய்லி நீ தான் இனிமேல் எனக்கு ஒரு சாப்பாடை பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா நான் சாப்பிட்ட பிறகு மிச்சம் என்ன இருக்கோ அதை உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு பேசினாராமா. நிறைய யோசித்து பார்த்துச்சாமா, என்னது இது, ராஜா இப்படி சொல்கிறாரே, சரி நம்மளும் சாப்பாடு கொண்டு வந்தால் நமக்கும் தானே சாப்பாடை ஷேர் பண்ணுறேங்கிறாரு, நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ராஜா, உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபுட்டை நான் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாராம், மெதுவாக நடந்து போக ஆரம்பித்தாராம். இப்போ வழியில் ஒரு பெரிய புல்வெளி இருந்துச்சான். அந்த இடத்துல ஒரு குண்டு கழுதை என்ன செஞ்சிச்சான், நல்லா புல்லை மேய்ஞ்சு மேய்ஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். ஏ எம்மாடி, இவ்வளோ குண்டா நல்லா கொழு கொழுன்னு இருக்கே, செம எம்மி கறியாக இருக்குமே, இன்னைக்கு இதை கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான் சிங்கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதைக்கிட்ட போயிட்டு, கழுதையாரே கழுதையாரே, உங்களை நான் எவ்வளோ நாளாக தேடிட்டு இருக்கேன், எங்கே போனீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டுச்சான். இந்த கழுதை யோசிச்சான், இந்த நரி பையன் எதுக்கு நம்மளை தேடுறான், இவன் நம்மளை தேடி இருக்கவே தேவையில்லையேன்னு சொல்லிட்டு, எதுக்காக நீ என்னைய தேடின, நான் இங்கேயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அவன் நரி சொல்லிச்சான், கழுதையாரே கழுதையாரே, உங்களுக்கு வந்த யோகத்தை பார்த்தீங்களா, உங்களை தான் இந்த பெரிய காட்டுக்கே அமைச்சராக வைக்க போகிறாரோ, அதுவும் எப்படி முதல் அமைச்சராக, சீஃப் மினிஸ்டராக வைக்க போகிறாரா நம்மளோட ராஜா அப்படின்னு சொல்லிச்சான். அதனால் ராஜா உங்களை உடனடியாக கையோட கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த கழுதை என்ன சொல்லிச்சான், என்னது ராஜா என்னைய பார்க்கணும்னு கூப்பிட்டாரா, நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன், எனக்கு ராஜாவை பார்த்தாலே பயப்பா, கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே நரி சொல்லிச்சான், நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் பாடுனா எவ்வளோ சூப்பராக இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஒரு அறிவாளி, அதனால தான் உங்களை முதலமைச்சராகணும்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டோடனே கழுதைக்கு என்ன ஆரம்பிச்சிருச்சான், தற்பெருமை வர ஆரம்பிச்சிருச்சான். ஆன்ட்டி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கெட்ட குணத்திலேயே நமக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாத ஒரு குணம் என்னது, ப்ரைடு. ப்ரைடுனா என்னது, தற்பெருமை, தன்னை தான் மட்டும்தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறது. ஏன் அப்படி வந்த உடனே அது என்ன சொல்லிச்சான், ஆமாம் ஆமாம், என்னையோட குரலுக்கும் என் அழகுக்கும் என்னோட அறிவுக்கும் நிறையா பேருக்கு என்னை பிடிக்கும், ஆனா ராஜாவுக்கு என்னைய போய் பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு, ராஜா என்னை கடிச்சிருவாரோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு நரி சொல்லிச்சான், எந்த ராஜாவாவது சொந்த முதலமைச்சரையே கடிப்பாங்களா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உங்களை பேசணும்னு கூட்டிட்டு வர சொன்னாரு, தைரியமா வாங்க அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கழுதையும், ஆஹா, நம்ம மட்டும் முதலமைச்சரானா நம்ம எங்கே நடந்து போனாலும் யானையாரு புலியாரு எல்லாரும் நம்மளை பார்த்து வணக்கம் வைப்பாங்க, ஆசையாக தான் இருக்குது, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு சிங்கத்தை பார்க்குறதுக்கு போச்சான். ஆனால் என்ன சொல்லிச்சான், கழுதையாரை கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா,
உங்க பக்கத்துல வந்து ஒரு ரகசியம் சொல்ல வரேன் அப்படின்னு மெதுவா நடந்து வந்துச்சான். இது ஆளறி அடிச்சு கூடு கூடு குடு குடுன்னு ஓடியே போயிடுச்சான் அந்த கழுதை. உடனே நரி சொல்லிச்சான், என்ன சிங்கராஜா, நான் தான் அதை ஏமாத்தி எப்படியாவது உங்க பக்கத்துல வர வைப்பேன்ல, எதுக்காக நீங்க அது பக்கத்துல போனீங்க, இப்ப பாருங்க அது ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான். ஐயோ சார் என்ன சொல்லிச்சான், ஐயோ சாரி, ஆனா அது எவ்வளவு கொழு கொழுன்னு அழகா இருந்துச்சு, அதையே திரும்ப எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துறியா என் நரி ராசா அப்படின்னு சொல்லிச்சான். உடனே நரி சொல்லிச்சான், சரி சரி அடுத்த வாட்டியாவது கொஞ்சம் பொறுமையா இருங்க, பாயாதீங்க அது மேல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி போச்சான் கழுதையை கூப்பிடுறதுக்கு. கழுதையாரே கழுதையாரே, எதுக்காக ஓடி வந்தீங்க, ஏன் நீங்கள் ஓடி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு கழுதை சொல்லிச்சான், எனக்கு சிங்கத்தை பார்த்த உடனே பயந்து போய் யூரினே வந்துருச்சு, நான்லாம் அது பக்கத்தில் வர முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். இந்த பெரிய காட்டுக்கு நீங்கள் தான் முதலமைச்சர், உங்களை பார்த்து புலி பயந்து போய் புல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு, யானை பயந்து போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு, பாம்பு பயந்து போய் பள்ளத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, நீங்க போய் சிங்கத்துக்கு பயப்படலாமா அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட உடனே அந்த கழுத்துக்கு என்ன செஞ்சிச்சான், ரொம்ப தற்பெருமை வந்துருச்சான். ஆமா ஆமா, என்னைய பார்த்து மற்ற மிருகங்கள்லாம் பயப்படதான் செய்யும், நான் எதுக்கு ராஜாவை பார்த்து பயப்படணும், இதோ இப்ப பாரு நான் தைரியமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ராஜாவை பார்க்க போச்சான். இந்த வாட்டி ராஜா என்ன செஞ்சாராம், அவசரப்பட்டு அதை போய் டபால்னு பிடிக்கவே இல்லையாமா, ஸ்லோவாக வெயிட் பண்ணி அது பக்கத்தில் வந்த உடனே, இங்கே வாங்களே நம்ம காடை பற்றின ஒரு ரகசியத்தை உங்கள் காதில் நான் சொல்லணும்னு கூப்பிட்டுச்சாமா. கழுதை என்ன செஞ்சிச்சான், நீ தானமா பயப்படாமல் ராஜா பக்கத்தில் போச்சான். அது நல்லா பக்கத்தில் போனே டபால் அப்படின்னு சொல்லிட்டு அது மண்டையிலேயே ஒரு ஆட்டி அடிச்சிச்சான். அப்படியே அப்படின்னு கீழே விழுந்துருச்சாமா. ஆசையா அந்த கழுதையை சாப்பிடலான்னு இந்த ராஜா போச்சாமா. இந்த ராஜா போறப்ப உடனே நரி என்ன சொல்லிச்சான், ராஜா ராஜா நீங்க இந்த காட்டுக்கே ராஜா, அப்ப நீங்க என்ன செய்யணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தானே சாப்பிடணும், குளிக்காம சாப்பிட போறீங்களே, நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அந்த கழுதையோட உடம்ப, நீங்க போய் என்ன செய்யுங்க நல்லா குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிச்சான். ராஜாவும் ஆமா ஆமா, நம்ம எப்பயுமே குளிச்சுட்டு தானே சாப்பிடணும், அதான குட் ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போச்சான். நரிக்கு அந்த கழுதைய பார்த்தா எச்சியா வடிச்சு ஓட ஆரம்பிச்சிச்சான், ரொம்ப பசிக்கிறமா இருந்துச்சான். ரெண்டு வாட்டி ஓடுன கழுதைய நம்ம தான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தோம், இந்த ராஜா ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதா, நம்மளே சாப்பிட்டுருவோம்னு சொல்லிட்டு அது மண்டையை இன்னும் அடிச்சு ஒடைச்சு மண்டைக்குள்ள இருந்து மூளையை எடுத்து எங்கன்னு சாப்பிட்டுச்சாமா. சாப்பிட்டுட்டு அது மேல வழிஞ்ச ரத்தத்தெல்லாம் நல்லா தண்ணி வச்சு தொடச்சிட்டு அமைதியா நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருந்துச்சான். ராஜா திரும்பி வந்து பார்த்தாராம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, சிங்கம் எப்பயுமே தான் கொன்ன மிருகத்தை மட்டும்தான் சாப்பிடும், ஏற்கனவே செத்து கடந்த ஒரு மிருகத்தை சாப்பிடவே செய்யாது. இப்போ வந்து பார்த்தோடனே அதுக்கு நம்ம விட்டுட்டு போனதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு தோணிடுச்சு. தோணுனோடனே இங்கே வேற யாராவது வந்தாங்களா, என்னவோ வித்தியாசமாக தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நரி உடனே சொல்லுதான், ராஜா ராஜா உங்களுக்கு ரொம்ப வயசானதுனால ராஜா இப்போ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது, நான் உங்களோட உண்மை சேவகன், நான் இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்னேன், யாருமே வரல ராஜா அப்படின்னு சொல்லிச்சான். ராஜாவும் பசிச்ச உடனே சரி போகுது அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிச்சான். சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பயே இடையில ஐயோ என்னது இது, இங்க இருந்த மூளையை காணோம் அப்படின்னு கேட்டுச்சான். உடனே நரி சொல்லிச்சான், ராஜா கழுதைக்கு மூளையே இருக்காது ராஜா, மூளை இல்லாததுனால தான் மொதல் வாட்டி தப்பிச்சு போயிட்டு ரெண்டாவது வாட்டி நான் போனப்பையும் ஏதோ ஒன்று சொல்லி அதை கூப்பிட்டுட்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ராஜா யோசிச்சுட்டு, ஆமாம் மொதல் வாட்டி தப்பிச்சு போச்சு, ஆனால் இது என்னவோ சொல்லி கூப்பிட்டுட்டு வருது, அப்படின்னா பயப்படாமல் திரும்ப அது வருதுன்னா அது மூளை இல்லாத மிருகம் தானே, அதுக்கு உண்மையாகவே மூளை இருக்காது போல அப்படின்னு நினச்சி மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிச்சான். இப்போ குழந்தைகளா நீங்கள் சொல்லுங்கள், யார் இதில் உண்மையாகவே மூளை இல்லாத மிருகம்? தற்பெருமனால திரும்ப சிங்கத்துக்கிட்ட பயம் இல்லாம வந்த கழுதையா, இல்லைனா கழுதைக்கு மூளையே இருக்காதுன்னு சொல்றத கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம மிச்சம் இருக்கிறத சாப்பிடுற சிங்கம்மா? யோசித்து உங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க பதில் சொல்லுங்க ஓகேவா? அடுத்து வேற ஒரு கதையோட ஆன்டி உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் பை பை.